ஊதி வெடிக்கணும். ஊதி வெடிச்ச உடனே நீங்க பதில சொல்லலாம். உள்ளா ஊதணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஊதிட்டு உடைக்கலாம். ஊதாமையா வெடிக்கிறது. National animal, Royal Bengal tiger. National bird, peacock. And fruit na mango. Okay. So national animal indrathu puli, national bird indrathu mayil, national fruit indrathu mango is the right answer. பாட்டா பாடுங்க. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. எனக்கு இப்ப நீ என்ன மிஸ் பண்றன்னு தெரியும். இந்த மாதிரி மிஸ் தானே மிஸ் பண்ற. எஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா நாங்க எல்லாம் 100% அட்டெண்டன்ஸ் வாங்கிருப்போம். சோ வெல் டன். சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் கரெக்ட்டா ஹரிப்ரியா தான் சொல்லிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். சோ பாப்ரி நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிங்க, ஹரிப்ரியா நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிளானட்ஸ் கம் ஆன். இப்ப யார் பாஸ்ட் சுனிதா கம் ஆன். ஓரளவுக்கு பலூன் ஊதிட்டே நீங்க உடைச்சிடலாம் ஓகேவா. இது ஓட்டடா பலூன். உடைங்க உடைங்க சுனிதா உடைங்க. இது பலூனே ஓட்டடா. நினைக்கிறேன் ஹெல்ப் பண்ணனும்மா. இப்படி இப்படி குத்து, நெயில்ல குத்து. உடைச்சிட்டீங்களா? அப்பாடா. ஆக்சுவலி அது உடைக்காததுக்கு இவ்வளவு ரியாக்ஷனா? பலூனியே உடைக்க மாட்டறாங்களே இவங்க, எப்படி இன்னொருத்தரோட இதயத்தை உடைப்பாங்க? அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நபர் அவங்க, அதனால தான். ஓகே, பட் இருந்தாலுமே யார் உடைச்சாங்க? இட்ஸ் ஹரிப்ரியா தான் வந்து உடைச்சிருக்காங்க. சோ ஹரிப்ரியா அவர்களே, பிளானட்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்க. மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. அப்படியே இதை தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல எனக்கு தெரியாது. பிளானட்ஸ் இங்கிலீஷ்ல தானே நீங்க கேட்டிங்க. அது கிரகங்கள்ங்கிறது நான் கேட்டிங்க. இப்போ நம்ம வானில் இருக்கும் கிரகங்களை நீங்கள் தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம். செவ்வாய், சனி, புதன், வியாழன், வெள்ளி. வெள்ளி திங்கள். சோ இருந்தாலும் பிளானட்ஸ் டக்கு 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 டக்குனு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்காகவே ஹரிப்ரியா குரு மார்க். Thank you. ஓகே, சோ இப்போ டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். 2-1 அப்படிங்க. சுனிதா, நீங்க பலூன் உடைப்பீங்களா மாட்டீங்களா அதை பத்தி எங்களுக்கு சொல்லிட்டீங்களா? இந்த கேம் நாங்க கண்டினியூ பண்ணுவோம். உடைக்கிறேன். உடைப்பீங்க. ஓகே. எஸ் இப்போ அடுத்து க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துல இருக்கிற கான்டினென்ட்ஸ் அதாவது கண்டங்கள், அதனுடைய பேரை லைனா சொல்ல போறீங்க. மகாதேஷ்,
பங்களாதேஷா ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, என்ன சொல்லிட்டேன், ஆஸ்திரேலியா. அடுத்து வந்து வவல்ஸ், அத லைனா சொல்ல போறீங்க. Come on, Sunita. Come on, you can do it. ஊதவே ஆரம்பிச்சாங்க சுனிதா. ஊதானீங்க பா. பரவாயில்ல பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரலாம். Come on. இது உடைக்கிட்ட உடைக்கிற சுனிதா, உடைக்க உடைக்க. சுனிதா முடிக்கிட்டோம். இல்ல, அவன் முதல்ல ஊதட்டும். அப்படியே அப்படியே உடைங்க. ஆர்டர் எடுத்துருவோமா? இப்படி இப்படி உடைங்க. சேர்ல வச்சு குத்திடுங்க. அதாவது பலூனை கல்ல வச்சு உடைச்ச முதல். எனக்கு நானே கிளாப் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து லீடிங்ல நீங்க தான் இருக்கீங்க. அதனால நான் போனா போறோம். நம்ம பலூன் உடைச்சதுக்காகவே அவங்க மார்க் கொடுத்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச். ஆன்சர் எனக்கு தெரியாது. எதுக்கு நீங்க பலூன் உடைச்சீங்க? யோ, இவ்வளவு நேரம் பலூன் உடைக்கலன்னு சொன்னீங்க. பலூன் உடைச்சாச்சு. ஆமா, நீ தானே வாக்கு கொடுத்த. பலூன் உடைச்சா மார்க்னு சொன்னீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் வந்து பலூன் அட்லீஸ்ட் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் பலூன் உடைக்கணும்ன்ற மூட்ல தான் எடுத்தேன். ஆ, இது ஃபோக்கஸ். ஒரு விஷயத்துல மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க. கரெக்ட். ஆன்சர் நான் சொல்லிடவா? சொல்லுங்க. ஆனா அவங்க ஜெயிச்சிட்டாங்க இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டோம் ஆன்சர். எஸ், கம் ஆன். AEIOU. AEIOU. It is the vowels. கரெக்ட் தானே? ஓ, கரெக்ட் தான். கரெக்ட் கரெக்ட். சூப்பர். ஓகே. ஆனா வந்து உங்களுக்காக அவங்க ஆன்சர் இல்ல, எனக்கு ஆன்சர் தெரியும். லாஸ்ட் 1 மினிட்ல சொன்னா இல்ல, ஐ வில் கிவ் தி பாயிண்ட் டு ஹர். என்ன மல்டி கலர்ஸ் எல்லாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ சோ மச். ஒரே கிளாஸ் தானே? எஸ், நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான். அதுவும் நீங்க சொல்ற ஒவ்வொரு பதிலும் வந்து என்ன வியக்க வைக்குது. தேங்க் யூ. உங்களுக்கு அது ரெட், கிரீன், எல்லோன்னு இருக்குன்னு தெரியும். அவளுக்கு அது கூட தெரியாது. அதனால தான் அவ்வளவு வியந்து போயிருக்கா. வேற எதுவும் இல்ல. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நீங்க ரெண்டு பேர்ல யாரங்க உடைச்சீங்க ஃபர்ஸ்ட்? நாங்க உடைக்கல, விட்டுட்டோம். விட்டு கொடுத்துட்டோம். ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துட்டீங்களா? பிரமாதம். சூப்பர். ஸோ இந்த ரவுண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க நம்ம ஹரிப்ரியா. அதனால உங்களுக்கு ஒரு டசன் பலூன் தரோம். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஊதி ஊதி உடச்சி உடச்சி விளாடுங்க. ஓகே. இப்போ இந்த ரவுண்டில் கோட்டை விட்டது யாரு? சொல்லக்கூடாதுரா? அப்படி கிடையாது. அவங்க வந்து இப்போ கியூட்டாக நம்மளுக்காக வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு பாட போகிறாங்க. பாட்டா? ஆமா. திடீர்னு சொன்ன எப்படி? நான் திடீர்னு திடீர்னு தான் நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். கொஞ்சும் மினக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூறுங்கள். ஏன் இன்று வர வேண்டும் நம் தீபாவளி பண்டிகை? இன்றே வர வேண்டும் நம் தீபாவளி பண்டிகை. நாளை வெறும் கனவு, அதை நாம் ஏன் நம்பணும்?